ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் அவருடைய 12வது வயது முதல் 30வது வயது வரை அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார் என்கின்ற விவரங்கள் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கின்ற கேள்வி பல கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அவர் அந்த காலகட்டத்தில் எங்கே வாழ்ந்தார், என்ன செஞ்சுட்டு இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பலவிதமான கற்பனை கதைகள், பொய்கதைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அவர் அந்த காலத்தில் இந்தியாவில் வந்து வாழ்ந்தார் என்கின்ற ஒரு கதை கூட இருக்குது. காஷ்மீரில் அந்த காலகட்டத்தில் ஈசா யூசஃப் என்கின்ற ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து என்றெல்லாம் கூட சில வினோதமான கற்பனை கதைகள் கூட உண்டு. சரி, அது இருக்கட்டும். உண்மையிலே இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து எங்கே வாழ்ந்தார், எப்படி இருந்தார்? முதலாவது, இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கு இல்லையா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களிலும் கூட மத்தேயு மற்றும் லூக்கா இந்த 2 சுவிசேஷ புத்தகங்களில் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் அவர் 12 வயது வரை வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும்தான் சில குறிப்புகள் இருக்குது. மற்ற எந்த புத்தகங்களிலும் எந்த குறிப்புகளும் கிடையாது. ஆக அவருடைய பிறப்பை பற்றி மத்தேயு, லூக்கா என்ற 2 சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னால், அதாவது 30 வயதுக்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை குறித்து எந்த விவரங்களும் இல்லை. அவருடைய 12 வயது வாழ்க்கை குறித்த சில விவரங்கள் கூட லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அவரது 12வது வயது முதல் 30வது வயது வரை அவர் எங்கே இருந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார் என்கிற விவரங்கள் வேதத்தில் இல்லை. ஒருவேளை இந்த கற்பனை கதைகளிலெல்லாம் சொல்றது போல இந்தியாவில் வந்து அவர் வாழ்ந்திருப்பாரோ? அவர் இந்தியாவில் இருந்த சில மடங்களில் வந்து தங்கியிருந்து பாடமெல்லாம் கற்றுக்கிட்டு, வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு போய் அதை வச்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சார், அற்புதமெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கூட சில விபரீதமான கதைகள் உண்டு. இந்த கதைகளெல்லாம் இந்தியர்கள் உருவாக்கலை. இந்தியாவில் இருக்கிற யாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படியெல்லாம் சொல்லலை. மேலை நாட்டில் இருக்கிற சிலர் தான் இந்த மாதிரி கதைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்க முடியுமா? கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் ஏதாவது விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒரே நம்பகத்தகுந்த புத்தகம் பைபிள் மட்டும்தான். பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் அவரை குறித்து சரியான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேறு எந்த சோர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவரை பற்றிய சரியான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர் இந்த காலகட்டத்தில் எங்கே இருந்தார், என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கரத்தில் இருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும். அவர் எங்கே வாழ்ந்தார், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 4:16 வாசிக்கிறேன், கவனிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் வளர்ந்தது நாசரேத் என்கின்ற ஊர். அப்போ அவர் எந்த ஊரில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வசனம் தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. நாசரேத் என்கின்ற ஊரில் வாழ்ந்திருக்கார். அதை தவிர அவர் உலகத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்தார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. அதனால் அவர் இந்தியாவில் போய் வாழ்ந்தார், அல்லது அமெரிக்காவில் போய் வாழ்ந்தார், அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தார், ஆப்பிரிக்காவில் இருந்தார் அப்படின்றதெல்லாமே மனிதர்களுடைய கற்பனையில் உதித்த கதைகளை தவிர அவைகள் எதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் வாழ்ந்தது நாசரேத் என்கின்ற ஊரிலே, அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அவருடைய 12வது வயது முதல் 30வது வயது வரை அவர் எங்கே இருந்தார் என்கின்ற கேள்விக்கு பதில் அவர் நாசரேத் என்கின்ற ஊரிலே வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதுதான். சரி, அப்படியென்றால் அந்த காலகட்டத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் வேதம் படித்தாரா, ஊழியம் செய்தாரா, அல்லது தொழில் செய்து கொண்டிருந்தாரா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், இதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த இடத்துல நாம் முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்கணும். அவருடைய 12வது வயது முதல் 30வது வயது வரை அவர் என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார் என்று வேதம் ஏன் விவரங்களை கொடுக்கவில்லை? ஏன் தெரியுமா? அந்த விபரங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த வயதிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருந்ததென்றால் வேதத்தில் அதை பற்றிய குறிப்புகள் இருக்கும். அதை பற்றிய ஒரு விபரமும் வேதத்தில் இல்லை என்னும் போதே அது நமக்கு தேவையில்லாத காரியம் என்பதால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வேதத்தை எழுதிய மனிதர்கள் அதை வேதத்தில் எழுதி வைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து நாம் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனை விபரங்களும் இந்த வேதத்தில் உண்டு. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அத்தனை விபரங்களும் வேதத்தில் உண்டு. அவரே கர்த்தர், அவரே நம்முடைய இரட்சகர், அவர் நம்மை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தி மரித்தார். இந்த விபரங்கள் மிக தெளிவாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விபரங்கள் இவைகள் மட்டும்தான்.
இதை தவிர அவர் 12வது வயது முதல் 30வது வயது வரை எங்கே வாழ்ந்தார், எப்படி இருந்தார், என்ன செய்தார், இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத காரியங்கள். அதனால்தான் வேதத்தில் அவைகளை பற்றி ஒரு குறிப்பும் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் பிறந்தது முதல் 12 வயது வரை வாழ்ந்தாரே, அந்த வாழ்க்கை குறித்தும் எல்லா விவரங்களுமே வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அந்த காலகட்டத்திலும் கூட அவர் செய்த காரியங்களிலே நமக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ அது மட்டும்தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் 21:25 யோவான் என்ன எழுதியிருக்கிறார் என்று வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 21:25 இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்பதை மிக தெளிவாக விளக்கி எழுதியவர் யோவான். அவருடைய தெய்வத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவைப்படும் எல்லா விவரங்களையும் யோவான் அந்த சுவிசேஷ புத்தகத்தில் எழுதிவிட்டு இறுதியாக கடைசி வசனத்தில் இப்படி சொல்கின்றார். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர் இன்னும் அநேக காரியங்களை செய்திருக்கின்றார். அவருடைய அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்பிடாத பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். அவைகளை ஏன் யோவான் எழுதவில்லை? ஏனென்றால் அவைகள் நமக்கு இன்று தேவையில்லை. இந்த விவரங்களை எல்லாம் நாம் என்று அறிந்து கொள்வதால் ஏற்கனவே ஆண்டவராகி இயேசுவை பற்றி நமக்கு என்ன தெரியுமோ அதைவிட அதிக பிரயோஜனம் நமக்கு இன்று இருக்காது. ஆகையால் அவருடைய மறைக்கப்பட்ட அந்த வருடங்களிலே அவர் எங்கே வாழ்ந்தார், என்ன செய்தார் என்பதில் ஆர்வம் காட்டுவதை நிறுத்திவிட்டு அவரை பற்றி வேதம் நமக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கின்றதோ அதை அறிந்து கொண்டு அவரை நாம் பின்பற்றுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக.